ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாபிக் தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இங்கே பைக் லவ்வர்ஸ் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பைக் ஸ்டண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம் ரோஸ்டர்ஸ், இது தாங்க இவங்க டீமோட நேம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் சரி டெக்னிக்கும் சரி வேறு லெவல் இருக்குங்க. கடந்த 9 வருஷமாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டீம் ரோஸ்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, கல்ச்சுரல்ஸ், காலேஜ் ஈவெண்ட்ஸ். இது மட்டும் இல்லைங்க, பிகில் படத்தில் ஒரு மாஸ் ஃபைட் சீன் வருமே, அதில் கூட இவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா மான் கராத்தே படத்தில் ஓப்பன் த டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அதில் ஒரு பைக் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் யூனியன் நடத்தின 50வது ஆண்டு ஸ்டண்ட் கலைஞருக்காக நடத்தின ப்ரோக்ராம்லையும் இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ரோஜா சீரியல்ஸ், இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க ப்ரொஃபஷனலா பைக் ஸ்டண்ட் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீம் ரோஸ்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தானே பாக்குறீங்க. எஃபி பேஜ் வச்சிருக்காங்க டீம் ரோஸ்டர்ஸ் சொல்லிட்டு. ஸோ நீங்க போய் அவங்கள கான்டாக்ட் பண்ணாவே அவங்க எப்படி வந்துட்டு ப்ரொஃபஷனலா ஸ்டண்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கும் சேஃப்டியா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் பைக் ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே.